ஒர்க் கௌதம் அண்ட் சுஹானி ஒர்க்கிங் டுகெதர் கேன் ஃபினிஷ் அ ஜப் இன் டுவெண்ட்டி டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ட்வெண்ட்டி டேஸ்ட்டில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவாங்க இஃப் கௌதம் டஸ் ஒன்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இஸ் யூஷுவல் ஒர்க் ஆன் அ டே சுஹானி மஸ் டூ ஒன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் அவர் யூஷுவல் ஒர்க் ஆன் த டே டு எக்ஸாக்ட்லி மேக்அப் ஃபார் இட் அதாவது ஒருவேளை கௌதமோட எஃபிஷியன்சி குறைஞ்சதுன்னா சுஹானி எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும் அதே டுவெண்ட்டி டேஸ்ட்டை முடிக்கிறதுக்கு அதிகப்படுத்தணும் ஸோ எப்படி அவங்களோட ஒர்க்கு குறையுது அதிகமாகங்கிறது தான் அந்த பர்சன்டேஜஸாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே இது இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்யர்ட் பை த ஃபாஸ்டர் ஒர்க்கர் டு கம்ப்ளீட் த ஜாப் ஒர்க்கிங் இஸ் ஹோ மச் இவங்க ரெண்டு பேரில் ஃபாஸ்டான பர்சன் யாரும் அவங்க தனியாக அந்த ஒர்க்கை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் தான் கேட்குறாங்க அவ்வளோவான டஃப்பான கொஷின் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த 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 கண்டிஷனை வச்சு அவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சிக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த கொஷினை சரி பார்த்துருவோம் ஸோ கௌதம் அண்ட் சுஹானி தானே ஜி அண்ட் எஸ்ன்னு எடுத்துப்போம் அண்ட் அதே போல் அவங்க எஃபிஷியன்சிஸை நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் ஜி அண்ட் எஸ்ன்னு எடுத்துவோம் அது ஜி யூனிட்ஸ் பெர் டே எஸ் யூனிட்ஸ் பெர் டே அப்படின்னு எடுத்துப்போமே சரி ஓகே ஒர்க் என்னது ஒர்க் என்னன்றதே தெரியாது சரி ஓகே அதை தனியாக வச்சுப்போம் ஒர்க் ஈக்குவல் டு சம் யூனிட்ஸ் அந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க சரி ஓகே பட் அது வாட் எவர் என்னவாக இருந்தாலும் டுவெண்ட்டி டேஸில் அவங்க பண்ணுற ஒர்க் கரெக்டாக எஸ் சரி ஓகே அப்போ ட்வெண்ட்டி டேஸில் கௌதம் பண்ணுற ஒர்க் அப்போ டுவெண்ட்டி ஜி ப்ளஸ் ட்வெண்ட்டி டேஸில் சுஹானி பண்ணுற ஒர்க் இது தான் அந்த டோட்டல் ஒர்க்கு அப்போ இது WORK IS EQUAL, is total work. equal to இதுதான் டோட்டல் ஒர்க் W இது ஷுட் பி ஈக்குவல் TO இப்போ அவங்க எஃபிஷியன்சிஸ் ஒருத்தர் குறைய போகுது இன்னொருத்தர் அதிகமாக போகுது இப்போ அதையுமே பார்த்துருவோம் கௌதமூடையே சிக்ஸ்டி பர்சன்ட் குறையுது கௌதம் 60% பர்சன்ட் குறையுதுன்னா அப்போது இப்போ கௌதமுடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜின்னு ஆயிடும் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒன் பர்சன்டேஜ் ஆக போகுது ஒன் 1.5 times ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ் நம்ம ஜி கஸ்க்கு ஒரு ரிலேஷன் இங்கேயே கொண்டு வந்துவிட்டோம் சரி இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணால் என்ன ரிலேஷன் வருது ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் எஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜி இல்லை ஜி பை எஸ் இந்த ரேஷியோ என்ன வருதுன்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா குவிக் அதோட முடிச்சிடலாம் செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் டுவெண்ட்டி ஜி ப்ளஸ் டுவெண்ட்டி எஸ் இஸ் ஈக்வல் டு ரைட் சைடில் நமக்கு டுவெண்ட்டி இன்டூ பாயிண்ட் சிக்ஸ்னால் டுவெல் ஜி ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்னால் தேர்ட்டி எஸ் அவ்வளோதான் சரி எடுத்துட்டோம் சரி அடுத்தது இப்போ நம்ம ஜியெல்லாம் ஒரு சைட் அப்போது எயிட் ஜி இஸ் ஈக்குவல் டு அங்கே அந்த பக்கம் நமக்கு என்ன வரும் டென் எஸ்னு வரும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் ஜிபைஎஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டென் பை எயிட்னு வரும் இல்லையா டென் பை எயிட் அப்போ எயிட் ஜி ஈக்குவல் டு டென் எஸ் அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனே வந்துடுமே அவ்வளோதான் ஜிபைஎஸ் ஈக்குவல் டு டென் பை எயிட் அப்படின்னா ஃபைவ் பை ஃபோர் இந்த சிம்பிளிஃபைடு ரேஷியோன்னு பார்த்தோம்னா ஃபைவ் பை ஃபோர் முடிஞ்சாச்சு அப்போது அவங்க ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சி ஃபைவ் இஸ் டு ஃபோர் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது இல்லை ரொம்ப சிம்பிளாவே அவங்க எஃபிஷியன்சிஸு ஃபைவ் அண்ட் ஃபோர்னு எடுத்துப்போமே கௌதமால் ஒரு நாளைக்கு ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே அண்ட் செகண்ட் பர்சன் சுஹானியால் ஃபோர் யூனிட்ஸ் பர் டே செய்ய முடியும் இப்படி செஞ்சால் அந்த ஒர்க்கை அவங்க டுவெண்ட்டி டேஸ்ட்டாக முடிச்சிருவாங்க அப்போ அந்த ஒர்க்கு என்னன்றது இப்போ சொல்லிடலாமே அப்போ டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும் டுவெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் யூனிட்ஸ் முடிச்சுடுவாங்க டுவெண்ட்டி நைன்ஸ் ஆர் ஒன் எயிட்டி யூனிட்ஸ் அப்போ டோட்டல் ஒர்க்குஸ் ஒன் எயிட்டி யூனிட்ஸ் இனிமேல் ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ கொஷனில் கேட்குறதே என்ன கேட்குறாங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஒர்க்கர் ஃபாஸ்டஸ்ட் பர்சனுடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்றதெல்லாம் கேட்குறாங்க பார்க்கும்போதே தெரியுது யார் ஃபாஸ்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது கௌதம் தான் கௌதம் தான் ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே செய்ய முடியுது யாரோடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ஒர்க்கர் ஃபைவ் அப்போது ஒன் எயிட்டி டிவைடட் பை ஸோ கௌதம்க்கு வந்து ஃபைவ் அப்படின்னா கௌதம் எடுத்துக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் ஒன் எயிட்டி பை ஃபைனா தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகும்